ஹாய் ஹலோ வணக்கம். தமிழ் பேசுகிற எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் சுஜன் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். பார்க்கலாம். எல்லா மதங்களும் நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்கிறது. அதாவது கலியுகத்தில் உலகில் தோன்றின முதல் கேலண்டர் என தெரியுமா சொல்லுது? வர 21 கடைசி நாள் என்று. அதாவது பொதுவாக கேலண்டர்னா என்ன நமக்கு தெரிந்து ஒரு நாள் காட்டி நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது தந்திருப்பாங்க, இல்லை ஒரு ஸ்டோர் இல்லை ஒரு கம்பெனிலேருந்து யாராவது கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கேலண்டர்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி, 365 நாட்கள் ஒரு வருடம் என்று வரையறுக்கப்படுகிறது. ஏன் 500 நாட்களாக இருக்கக்கூடாதா? உலகில் முதல் தோன்றின கேலண்டர் படி நாம் 2012 தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இப்போ 2020, 8 வருடம் பின்தங்கி. இந்த சுவாரஸ்யமான விஷயம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகம் முழுவதும் இப்போ நாம் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற கேலண்டர் கிரிகோரியன் கேலண்டர் என்னும் முறையை தான். அதாவது சூரியனை பூமி சுற்றி வரும் காலத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த கேலண்டர் வடிவமைக்கப்பட்டது. இதைத்தான் அறிவியல் வல்லுநர்களும் அறிவியல் பூர்வமானது என நம்புகிறார்கள். சரி, இதற்கு முன்னாடி 15 நூற்றாண்டுக்கு முன்னால இந்த கேலண்டர் வருவதற்கு முன் பல்வேறு வகையான கேலண்டர் மக்கள் பயன்படுத்தினர். அதில் முக்கியமானது மாயன் கேலண்டர், ஜூலியன் கேலண்டர், இந்த ரெண்டும் தான். சரி, நாட்டில் இருக்க பிரச்சனையில் இது வேற, கொரோனா பீதி, எக்கனாமிக்ஸ் டவுன், இயற்கை பேரழிவு, இதில் வேற இந்த மாயன் கேலண்டர் நம்மளை குழப்பப்படுத்திகிட்டே இருக்குது. இந்த கேலண்டரில் வருகிற 21 தான் உலகின் கடைசி நாள் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. ஏற்கனவே 2012 டிசம்பர் இதே சேம் வதந்தி வந்தது. பின்னர் அது பொய்யான தகவல் என்று நிரூபித்தாங்க. உலகில் இது ஒரு பெரிய விவாதமாக மாறிக்கிட்டு இருக்கு இப்போவும் தான், ரீசெண்டாக. அது மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவில் கூட அப்கியா ஆனந்த்ன்ற ஒரு சின்ன பையனோட கணிப்பு மிக பெரிய விவாதமாக மாறிக்கிட்டு இருக்கு. பொதுவாக 1752 ஆண்டிலிருந்து தான் உலகம் முழுவதும் இந்த கிரியோகன் என்னும் முறையை பயன்பாட்டு கொண்டு வந்தாங்க. சரி, அதுக்கு முன்னால் என்ன நடந்தது? வட அமெரிக்காவில் மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்டதாக கூறப்படும் மாயன் இனத்தினர் தான் முதல் மனித நாகரிக இனத்தினர் என்று சொல்லப்படுது. அதாவது 5000 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த இந்த மாயன் இனத்தினர் இந்த குறி சொல்லுதல் போன்று வானியல் சாஸ்திரம் ஜோதிடம் பார்க்கிறதில் சிறந்து விளங்கினார்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இந்த கேலண்டரை பயன்படுத்தியிருக்காங்க. ஏனென்றால் 5100 ஆண்டுகள் கொண்ட பழமை வாய்ந்த கேலண்டர் இதுதான். இவர்களோட கலை, கணிதம், நாள் குறிப்பு, வானியல் ஞானம் எல்லாவற்றிற்காகவும் இவங்களை மெதோமெரிக்கன் நாகரிகம் என்று சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் இப்போ நாம் யூஸ் பண்ணுற கிரிகோரியன் கேலண்டர் முறையை 1752 அறிமுகப்படுத்தப்படும் போது இந்த பழைய மாயன் ஜூலியன் கேலண்டரின் 11 நாட்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த இழந்த நாட்களை நாம் கணக்கிட்டால் இப்பொழுது 2012 தான் நாம் இருக்கிறோம். இது வானியல் கண்காணிப்பாளர் சொல்கிறார்கள். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் இப்போது 2020 இருக்கிறோம். 1752 கழித்தால் 268 வருஷம் நாம் இந்த 11 நாட்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதாவது இந்த 11 நாட்கள் இன்று 268 வருஷம் என்று கணக்கிட்டால் 2948 நாட்கள் இருக்கிறது. 365 நாட்கள் ஒரு வருடம் என்றால் இந்த 2948 நாள் 8 வருடம் என்ற கணிப்பு. அதை வைத்து கணக்கிட்டால் நாம் இப்பொழுது 2012 தான் இருக்கிறோம். பொதுவாக இந்த சாஸ்திரம் ஜோதிடம் எல்லாம் நான் நம்புறதா இல்லை, இருந்தாலும் இந்த மாயன் இனத்தினர் முன்கூட்டியே இந்த கேலண்டரை வடிவமைத்த விதம் எனக்கு பிடித்திருந்தது. அதனால் தான் இந்த பதிவு. நாசா விஞ்ஞானிகளே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இந்த உலகம் அழியப் போகிற இந்த செய்தி 2003 முதல் வந்தது, திரும்ப 2012 வந்தது, இப்பொழுது 2020 இந்த மாயன் கேலண்டரை சுட்டிக்காட்டி சொல்கிறாங்க. சரி, என்னத்தான் நடக்கிறது என்று நாமளும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரலாம்.